ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மையான சோயா கறி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேக்கெட் சோயாவில் பாதி எடுத்துருக்கிறேன். இது வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவோம்ல, அதுதான். நான் வந்து பெரிய மீல் மேக்கர் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு கப் தேங்காய் வந்து நம்ம தனியாக அரைக்க வேண்டியிருக்கோம், நல்லா மையா. அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம், மூணு வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கோம், தக்காளி மூணணும், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம். இது கூடவே மசாலா ரெண்டு ஸ்பூன் போல் வத்தல் பொடி, ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கால் ஸ்பூன் போல் கரம் மசாலா. இப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இது வந்து மீல் மேக்கர் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். கொதித்த உடனே இந்த மாதிரி நுர பொங்கி வரும், அந்த டைமில் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சக் பண்ணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிருங்க தண்ணியை. இது வடிஞ்சதுக்கப்புறமா நல்லா பச்சை தண்ணி சேர்த்து அலசிட்டு சூடு போனதுக்கப்புறமா இதை நல்லா கை வச்சு பிழிஞ்சிருங்க. இப்படி பிழிஞ்சால் தான் மசாலா எல்லாம் உள்ளே ஏறும், இந்த தண்ணி இருந்தால் ஏறாது. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3-4 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருந்த அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய், எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இதில் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரையும் சேர்த்துருங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். வெறும் தேங்காய் தான், இதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் போட்டு எடுக்க போகிறோம். சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். எவ்வளோ எம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கொத்தமல்லி தலை இருந்தால் அதையும் தூவி இறக்கிறங்க, அவ்வளோதான். சூப்பரான எம்மியான சோயா மசாலா ரெடி. இந்த சோயா மசாலா வந்து நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை இட்லி கூட, ரைஸ் கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.